Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th max பயிற்சி 2.3 ல உள்ள 10வது கணக்கு பார்க்கலாம். 9வது கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். 10வது கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A மற்றும் B ஆகியோர் ஒரே மாதிரியான வேலை செய்தாலும் அவர்களது மாத ஊதியம் ரூபாய் 6000க்கு மேல் வேறுபாடாக இருக்கிறது. B இன் மாத ஊதியம் 27000 ரூபாய் எனில் A இன் மாத ஊதியத்திற்கான சாத்தியக்கூறுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து ரெண்டு பேர் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஒரே மாதிரியான வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மாத ஊதியம் வந்து எப்படி இருக்குது? 6000க்கும் மேல் வேறுபாடாக. ஓகேவா? ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை விட 6000க்கு மேலே அதிகமான ஊதியம் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. எனில் பி இன் மாத ஊதியம் 27000 கொடுத்துருக்காங்க. எனில் ஏயின் மாத ஊதியத்திற்கான சாத்தியக்கூறுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள மாத ஊதிய டிஃபரன்ஸ் வந்து 6000க்கு மேலன்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் பியினுடைய ஊதியம் கொடுத்துருக்காங்க. ஏயோட ஊதியம் என்ன? ஏயோட ஊதியம் என்ன வரும்? ஒன்று, இந்த 27000 விட 6000க்கு மேலே அதிகமாக இருக்கலாம், அல்லது இந்த 27000 விட 6000 வந்து கீழே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்ம ரெண்டையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ரெண்டு பேருடைய மாத ஊதியம் எழுத போகிறோம். ஏயோட மாத ஊதியம் நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ரூபாய் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரூபாய் எக்ஸ் என்க. அடுத்தால நமக்கு பியோட மாத ஊதியம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா ரூபாய் 27000. ஓகேவா? ஸோ பியின் மாத ஊதியம் எழுதிக்கலாம். ஊதியம் ஈக்குவல் டு ரூபாய் 27000. ஓகேவா? ரெண்டு பேருடைய ஊதியமும் எழுதியிருக்கிறோம். இப்போ ஏ வந்து என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஏயினுடைய மாத ஊதியம் வந்து பியினுடைய மாத ஊதியத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? ஓகேவா? அதுக்கப்புறம் பியினுடைய மாத ஊதியம் வந்து ஏயை விட அதிகமாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஏயின் மாத ஊதியம் வந்து பியின் மாத ஊதியத்தை விட அதிகம்னு கொடுத்துருக்குறோம். எவ்வளவு அதிகம் அப்படின்னா, இப்போ ஏங்களோட இதுதான் நமக்கு வந்து அதிகம். அப்போது அந்த அதிகமான ஊதியத்திலிருந்து நம்ம இந்த 27000 கழிச்சா என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்? இந்த 6000க்கு மேல் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? அதிகமானது எக்ஸு, அதாவது ஏயினுடைய மாத ஊதியம், ஏயின் மாத ஊதியம் எக்ஸ்ன்னு வச்சுருக்குறோம். ஓகேவா? அப்போ எக்ஸில் இருந்து இந்த 27000 நம்ம கழிச்சோன்னா அது எப்படி இருக்கும்? அந்த 6000க்கு மேல் இருக்கும். ஓகேவா? புரியுதா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்ட்டு, இப்போது நம்ம என்ன எடுத்திருக்கிறோம்? ஏயின் மாத ஊதியம் பியின் மாத ஊதியத்தை விட அதிகம். அப்போ அதிகமான அமௌண்ட்டில் இருந்து குறைவான அமௌண்ட்டை கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேறுபாடு? இதனுடைய வேறுபாடு என்ன கிடைக்குது? 6000க்கு மேலேன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதை நம்ம இதிலிருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன வரும்? இந்த -27000 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென், இங்கே ஏற்கனவே 6000 இருக்குது, இந்த -27000 அந்த சைடு போகும்போது +27000 மாறிடும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? எக்ஸ் கிரேட்டர் தென் 27 6 கூட்டினா எவ்வளோ வரும்? 33. ஓகேவா? அப்போ 33000. அப்போ ஏயோட மாத ஊதியம் எவ்வளோ இருக்கும்? 33000 கிடைக்குது. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதில் ஒன்று எடுத்திருக்கோம். அதாவது ஏயின் மாத ஊதியம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? அடுத்தால நமக்கு வந்து ஏ தான் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது, பியும் என்ன செய்யலாம்? அதிகமாக இருக்கலாம். அப்போ அடுத்து எழுதலாம், பியின் மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தை விட அதிகம் எனில். ஓகேவா? இப்போ எது அதிகமாக இருக்கோ அதிலிருந்து தான் நம்ம கழிக்கணும். இங்கே எது அதிகமாக இருக்குது? பியினுடைய மாத ஊதியம் அதிகமாக இருக்குது. அப்போ பியின் மாத ஊதியம் எவ்வளவு? 27000. ஸோ 27000 ஏயோட மாத ஊதியமான எக்ஸை நம்ம கழிச்சோம்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும்? 6000 விட அதிகமாக இருக்கும். அப்போ கிரேட்டர் தென் 6000. ஓகேவா? இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 6000, இங்கே இருக்கிற +27000 இந்த சைடு வரும்போது எதாக மாறிடும்? -27000 மாறிடும். ஓகேவா? இப்போ மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென், பெரியனிலிருந்து சிறியனை கழித்து பெரியனுக்குள்ள அடையாளத்தை நம்ம போடுவோம். 27 6 போனால் என்ன வரும்? 21. அப்போ -21000 வந்துடும். இப்போ நம்ம இந்த அடையாளத்தை மாற்றணும். மாற்றும்போது நமக்கு இந்த கிரேட்டர் தென் வந்து லெஸ் தேனாக மாறிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் வந்து +X இருக்கும், லெஸ் தென் -21000 எப்படி வந்துடும்? +21000 கிடச்சிரும்.
அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 21,000 விட குறைவாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஏ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு 33,000 கிடைக்கும். பி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் எக்ஸின் மதிப்பு எவ்வளோ கிடைக்குது, 21,000 விட கம்மியாக கிடைக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும், ஏயோட மாத ஊதியம் வந்து 33,000 விட அதிகமாக இருக்கலாம் அல்லது 21,000 குறைவாக இருக்கலாம். ஓகே, தீர்வு ஏயின் மாத ஊதியம் 33,000 அதிகமாகவோ அல்லது 21,000 குறைவாகவோ இருக்க வேண்டும்னு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கணக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நமக்கு கொடுத்துருக்கிற கணக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேருடைய மாத சம்பளம் வந்து 6,000 மேல் வேறுபாடாக இருக்கிறது. வேறுபாடுனா மைனஸ். ஓகேவா? அப்போ நம்ம அதுக்கான சாத்திய கூறுகள் ரெண்டு உண்டு. ஒன்று ஏ வந்து அதிக ஊதியம்னு வச்சுருக்கிறோம், அடுத்தால பி வந்து அதிகமானதுன்னு வச்சுருக்கிறோம். வச்சு கண்டுபிடிச்சோம்னா 33,000 விட அதிகமாக இருக்குது, 21,000 விட கம்மியாக இருக்குது, இதுதான் கணக்கு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.